நெக்ஸ்ட் நெட்ஒர்க் தியரம்ஸ் டைப்ல நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, த கரண்ட் அட் ஒன் பாயிண்ட் இன் த சர்க்யூட் டியூ டு வோல்டேஜ் அட் த செகண்ட் பாயிண்ட் தி சேம் ஆஸ் த கரண்ட் அட் த செகண்ட் பாயிண்ட் டியூ டு சேம் வோல்டேஜ் அட் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் அ லீனியர் பை டைரக்ஷனல் சிங்கிள் சோர்ஸ் நெட்ஒர்க். அதாவது கொடுத்துருக்க நெட்ஒர்க் நமக்கு லீனியராக இருக்கணும், பை டைரக்ஷனலாக இருக்கணும், அண்ட் இதில் வந்து நமக்கு சிங்கிள் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு இண்டிபெண்ட் சோர்ஸ் இருக்கணும், அண்ட் இதில் நமக்கு டிபெண்டன்ட் சோர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் பேசிக்காக ஒரு சர்க்கியூட்டுக்கு இருக்க வேண்டிய கண்டிஷன் ரெசிப்ரோசிட்டி தியரமை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு ரெண்டு சர்க்கியூட் எடுத்திருக்கோம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டில் நமக்கு இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸ்னால நமக்கு இங்கே வந்து ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வோல்டேஜுடைய பொசிஷனை வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ சோர்ஸை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு, இங்கே நமக்கு அதனால ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த வோல்டேஜ்னால இங்கே க்ரியேட் ஆகிற கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் பொசிஷனை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமாவும் இங்கே கிடைக்கிற இந்த கரண்ட் வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிப்ரோசிட்டி தியரமுடைய கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிப்ரோசிட்டி தியரமை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கேட் க்வெஸ்சன். அதாவது நமக்கு இங்கே வந்து ரெண்டு சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சர்க்கியூட்ஸை நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரமை வச்சு கன்சிடர் பண்ணிட்டு இங்கே இருக்கிற வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய க்வெஸ்சன். ஸோ காம்பனன்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்குது, ஆனால் வேல்யூஸ் மட்டும் நமக்கு இங்கே டிஃபர் ஆயிருக்கு. ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரமில் படி ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நமக்கு வேல்யூ ஆஃப் கரண்ட் டிவைடட் பை வோல்டேஜ். ஸோ கரண்ட் வேல்யூ என்ன 2 ஆம்பியர்ஸ், டிவைடட் பை வோல்டேஜ் வேல்யூ என்ன 10. ஸோ கரண்ட் பை வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டில் இருக்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, செகண்ட் சர்க்கியூட்டில் நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற கரண்ட் டு வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இங்கே கரண்ட் வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் வோல்டேஜ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 20 = 10 × I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா I = 4 ஆம்பியர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரமை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து 4 இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ கான்செப்டை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக ரெசிப்ரோசிட்டி தியரமுடைய கான்செப்ட். இப்போ டீட்டெயில்டாக ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டை எடுத்து இந்த தியரமை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு சர்க்கியூட் எடுத்திருக்கோம். இதில் நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரமை வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹாஃபில் நமக்கு XY அப்படிங்கிற டெர்மினல்ஸ் இருக்குது, ரைட் ஹாஃபில் A and B அப்படின்னு நமக்கு டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொசிஷன் ஆஃப் வோல்டேஜை வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம், 10 வோல்ட். அண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா I1, I2, I3 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரை ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் அக்ராஸ் த டெர்மினல்ஸ் XY எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வேறு சோர்சஸ் எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது, இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸோ இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 and 1 எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஸோ R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2+1, ஏன்னா ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. இங்கே வந்து நமக்கு கரண்ட் 2 டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேரலல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பேரலல் வித் என்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர், 3. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அண்ட் அது வந்து அகெயின் இது கூட சீரீஸில் இருக்கும். ஸோ +2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 2+1 வந்து நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். 3 parallel with 3 + 2 அப்படின்னா 3 × 3 / 3 + 3 + 2. ஸோ 9 / 6 + 2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணும்போது நமக்கு 3.5 ohms அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல் கரண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளால வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் I1 நம்ம கால்குலேட் பண்ணணும். I1 அப்படிங்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் 10 வோல்ட். ஸோ V/R எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V வேல்யூ 10, அண்ட் R வேல்யூ நம்ம என்டையர் சர்க்கியூட்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ 10 / டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, R ஈக்குவலண்ட். ஸோ 10 / R ஈக்குவலண்ட் என்ன,
3.5 இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா 2.86 ஆம்பியர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் கரண்ட்டான I2-ஐ கேல்குலேட் பண்ணலாம், விச் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூ. இங்கே நமக்கு கரண்ட் வந்து இப்படி டிவைட் ஆகுது, டிவைட் ஆச்சுன்னா கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணும், விச் இஸ் நத்திங் பட் டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் என்ன நமக்கு ஃப்ளோ ஆகுறது 2.86, ஏன்னா இங்கே தான் இனிஷியேட் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் தான் நமக்கு என்டையர் சர்க்யூட்டுக்கு சப்ளை ஆகும். ஸோ டோட்டல் கரண்ட் வேல்யூ 2.86 இன்டூ தி அதர் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர், ஏன்னா I2 இங்கே இருக்கு, இதை தவிர வேற என்ன ரெசிஸ்டர் இங்கே என்ன இருக்குன்னா 3 இருக்கு. ஸோ 3 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 3 பிளஸ் 2 + 1 மிச்சம் இருக்கிற ரெசிஸ்டர், ஸோ 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சீரீஸ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணியே நம்ம இங்கே எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2.86 இன்டூ 3 டிவைடட் பை 6, விச் இஸ் ஈக்குவல் டு 1.43 ஆம்பியர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த I3 வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I3 அப்படிங்கிறது டோட்டலா நமக்கு I1 அப்படிங்கிற கரண்ட் இங்கே வருது, இங்கே I2-ல ஸ்பிளிட் ஆகுது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டோட்டல் கரண்ட் மைனஸ் த வேல்யூ ஆஃப் I2 கரண்ட். டோட்டல் கரண்ட் என்ன 2.86 மைனஸ் I2 வேல்யூ என்ன 1.43, விச் இஸ் ஈக்குவல் டு 1.43 ஆம்பியர்ஸ் அப்படின்னு லெஃப்ட் ஓவர் கரண்ட் நமக்கு இந்த பிரான்ச் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேஸில் கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட். ஸோ செகண்ட் கேஸில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் வோல்டேஜை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இங்கே I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெசிஸ்டருடைய பொசிஷனில் நம்ம எந்த சேஞ்சுமே எடுக்கல, இங்கே ஆல்ரெடி ஒரு 2 ஓம்ஸ் ரெசிஸ்டர் இருக்குது, அது கூட நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதனோட வேல்யூ 2, இங்கே 1, 3, 2 அண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் த சோர்ஸ் 10 வோல்ட், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் நமக்கு இப்படி I2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த 10 வோல்ட் சப்ளை எடுத்து நம்ம இப்போ இந்த டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 அப்படின்னு நமக்கு இருக்குது, ஏன்னா இப்போ கரண்ட் டைரக்ஷன் நமக்கு ரிவர்ஸ் ஆகும், ஏன்னா சோர்ஸ் வந்து நம்ம இங்கே மாற்றிருக்கோம். இப்போ நம்ம அதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் REQ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எதில் கேல்குலேட் பண்ண போகிறோம், இந்த டெர்மினல்ஸ் வழியாக, அதாவது பிட்வீன் ஏ அண்ட் பி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 and 3 நமக்கு இப்போ பேரலாக இருக்குது. ஸோ 2 parallel with 3, இதை பேரலாக எடுத்துகிட்டு ஒரே வேல்யூவை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ரெண்டுத்து கூட சீரீஸில் தான் இருக்கும். ஸோ +1 + 2 அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 டிவைடட் பை 2 + 3 + 3. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.2 ஓம்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு கரண்ட்டாக கேல்குலேட் பண்ணலாம் I2. ஸோ வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் 10 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர், அதாவது 4.2. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2.381 ஆம்பியர்ஸ் அப்படின்னு நமக்கு I2-ஓட வேல்யூ இப்போ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ I1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I1 அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல, அதாவது கரண்ட் இங்கே நமக்கு டிவைட் ஆகுது. ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா I1 இஸ் ஈக்குவல் டு இப்போ டோட்டல் கரண்ட் என்ன I2 வேல்யூ, விச் இஸ் நத்திங் பட் 2.381 இன்டூ. ஸோ இங்கே கன்சிடர் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ என்ன 3. ஸோ 3 டிவைடட் பை மிச்சம் இருக்கிற வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர், ஸோ 2 + 3 ரெசிஸ்டர், விச் இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்கும், 1.43 ஆம்பியர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைச்சிருக்க கரண்ட் வேல்யூ 1.43 நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ சோர்ஸ் இன் XY நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணியிருந்தோம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்கே இருக்கிற வேல்யூக்கு கன்சிடர் பண்ணியிருந்தோம். சோர்ஸ் வந்து நமக்கு இந்த ஹாஃப்ல இங்கே இருக்கும்போது அப்போ நமக்கு கரண்ட் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபி அப்படிங்கிற டெர்மினல்ஸில் கேல்குலேட் பண்ணியிருந்தோம், அப்போ அதனுடைய வேல்யூ நமக்கு 1.43 அப்படின்னு கிடைச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த ஹாஃப்ல நமக்கு XY AB டெர்மினல்ஸில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. இப்போ சோர்ஸ் நமக்கு எங்கே இருக்குது, ஏபி அப்படிங்கிற டெர்மினலில் இருக்குது, அண்ட் கரண்ட் நம்ம எங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம், I in XY கேல்குலேட் பண்ணியிருக்கோம், அதாவது I1 கேல்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1.43 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
ஸோ இதுதான் நம்மளுடைய ரெசிப்ரோசிட்டி தியரம். வோல்டேஜோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு கரண்ட் வேல்யூ வந்து ரெண்டு சர்க்யூட்லுமே ஒன்றே தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ரெசிப்ரோசிட்டி தியரமுடைய ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ இந்த லாவை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கரண்ட்லேருந்து இன்னொரு கரண்ட்டுக்கான வேல்யூ என்னன்னு கேட்கறதுக்கான குவெஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் நமக்கு மோஸ்ட் குவெஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மில்லர்ஸ் தியரம், அதாவது இன் அன் ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட் இஃப் த இம்பிடன்ஸ் இஸ் கனெக்டட் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் நோட்ஸ் தென் த கனெக்டட் இம்பிடன்ஸ் கேன் பி சேஞ்ச்டு த்ரூ டூ இம்பிடன்சஸ். ஸோ ஒரு இன்புட்டை வந்து நம்ம இன்புட் நோட் அண்ட் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணணும், அண்ட் இன்னொரு இம்பிடன்ஸை வந்து அவுட்புட் நோட் அண்ட் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு நோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நோட்ஸான இன்புட் நோட் அவுட்புட் நோட் ஒன் அண்ட் டூக்கு நடுவில் இங்கே வந்து ஒரு இம்பிடன்ஸை ஜெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நோட் இன்புட் நோடுக்கும் ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது நம்மளுடைய கிரவுண்ட் நோட், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Z1 ஒன் அப்படின்ற ஒரு இம்பிடன்ஸை கனெக்ட் பண்ணலாம் வித் த வேல்யூ ஆஃப் Z டிவைடட் பை 1 மைனஸ் கே. அதே மாதிரி அவுட்புட் நோடு 2 அண்ட் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் நம்ம இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் Z2-ஐ வந்து இண்டிகேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஹேஸ் த வேல்யூ ஆஃப் Z இன்டூ கே டிவைடட் பை கே மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சர்க்கியூட்டை நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற குவெஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஜெட் அப்படிங்கிறது இம்பிடன்ஸ் கனெக்டட் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இன் அ நெட்ஒர்க் வித் அன் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஆஃப் கே. ஸோ இதில் இந்த கே அப்படிங்கிறது வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஸோ இதுதான் மில்லர்ஸ் தியரமுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன்.